ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு கிரீன்வே யூடியூப் சேனல். உள்ளதே உள்ளபடி சொல்லுவேன், நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கு வந்து என்னோடய ஹோம் டூர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடு ஆக்சுவலாக காலி பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடு ஃபுல்லாக எப்படி நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன், எத்தனை ரூம் இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அந்த இன்னும் புது வீட்டுக்கு. புது வீட்டுக்கு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் அந்த வீடை மெயின்டைன் பண்ணணும், இன்டோர் பிளான்ட்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்குது. பார்க்கலாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேறிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து ரெண்டல் ஹவுஸு. இந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து கொஞ்சம் தோரணம் மாதிரி, வீட்டு கொஞ்சம் அழகாக தெரியணுன்றதுக்காக எந்த வீட்டுக்கு போனாலும் இது வந்து மாட்டி விட்டுருவேன் நான். எலிஃபண்ட் இது ரொம்ப பிடிச்சிவாங்கன்னு, ஒரு 3 இயர்ஸாக இருக்குது, நல்லா உழைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேட் தான் பசங்களுக்கு வந்து மெயினான விஷயம். அந்த கேட் இல்லைனா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீடை திறந்த உடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இது மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, சைட்லலாம் கொஞ்சம் கிராஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. டிவி பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேர் பசங்க. இந்த இடத்துல ஒரு சேர் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த சேர் வந்து எனக்கு எப்போவுமே இதான், இதை வச்சு தான் நான் உட்காந்துருப்பேன். இந்த சோஃபாவில் உட்கார மாட்டேன், ஏன்னா இதில் உட்காந்துட்டு டிவி பார்க்குற ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நான் சேரில் தான் உட்காந்துருப்பேன். இந்த டீப்பாய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இங்கே இருக்குது, இல்லைனா அதை ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருப்பேன். ஏதோ வீடியோக்காக பசங்க விட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷோகேஸில் இப்போ திங்ஸ் இருக்காது, ஏன்னா வந்து நான் இப்போ வீடு காலி பண்ண போகிறோம், சண்டே வந்து பால் காய்க்க போகிறோம் இல்லையா வீட்டுக்கு. ஸோ அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கேன். ஸோ எனக்கு அவங்க வரதுக்குள்ளே எல்லா வேலையுமே பாதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனுக்குள்ளே போயிடலாம். என்ட்ரன்ஸில் எடுத்தோடனே இந்த ஃப்ரிட்ஜு தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் நடந்து வரதுக்கு. ஓகேவா, இப்போ இந்த ஃப்ரிட்ஜு சைடில் வந்து ஒரு ரேக் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 5 ரேக்லாம் வந்து இப்போதைக்கு மெஸியாக இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன், அதனால் இது இப்படி இருக்குது. மேலே வந்து 2 வாளி இட்லி அரிசி, பச்சரிசி ரெண்டும் வச்சுருப்பேன். இந்த கிளாஸஸ் வந்து இதுக்கப்புறம் வர வ்ளாகில் காட்டுவேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி, டீப் க்ளீன் பண்ணி அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து டஸ்ட்டு தட்டி இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த கூடியில் வச்சுருக்கேன். இது வந்து சப்போஸ் நம்ம வெளியே வச்சோம்னா டஸ்ட் ஆயிரும்ன்றனால அப்படி வச்சுருக்கேன். கிச்சனில் இந்த கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. அரிசி வாளிங்க இருக்கிறதுக்கு காரணம் என் பசங்க தான். கீழே இருந்துச்சுன்னா அதில் எதாவது மிக்ஸ் பண்ணி பச்சரிசி எதையாவது அதுக்குள்ளே போட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அதை தூக்கி மேலே வச்சுருக்கேன். இது வந்து ப்யூரிஃபையர் இருக்கா, இப்படி தாங்க கிச்சன் இருக்குது. ஓகேவா, ஒரு பெரிய சிங்க் இருக்கும், அந்த சிங்க் வந்து இப்போ ஃபுல்லாக இருக்கா. அடுத்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து குட்டி பெட்ரூம். இப்போ வந்து நம்ம குட்டி பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பெட்ரூமை திறந்த உடனே 2 பீரோ லெஃப்ட் சைடு வச்சுருப்பேன். ஓகேவா, அதுக்கு கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமாக யூஸ் ஆகுது இப்போது, ஏன்னா இருக்கிறதே வீட்டில் இருக்கிறதே 4 பேர் தான். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பீரோ வைக்கிறதுக்கு தான் பெரிய சிரமமாக இருக்கும். இப்போ இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா மேலே வந்து படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸு, ப்ளஸ் இது வந்து நான் மேக்கப் வீடியோஸ்லாம் போடுறேன்ல, அப்போ சிம்பிளாக எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் வெளியே வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய மேட்டு, ப்ளஸ் பசங்க டாய்ஸ் தான் அங்கங்கே கிடக்கும். அதெல்லாம் நான் செப்பரேட்டாக பிரித்து ரெடி பண்ணணும். மேலே வந்து இதெல்லாம் டஸ்ட்டு தட்டி எடுக்கணும். அந்த மேலே ஒரு எதிர்க்கா அந்த பேக்கில் தான் இவ்வளோ நாள் நான் வந்து மேக்கப் திங்ஸ்லாம் வச்சிட்ருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம செப்பரேட்டாக இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அது சும்மா இப்போ இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து ஒரே ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது. ஓகேவா, இதில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினுக்காக ஒரு அழகாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது நிஜமாக. அது அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய அந்த பசங்களோட திங்ஸ்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பசங்க திங்ஸும் உடஞ்சது இதெல்லாம் வந்து சரி பண்ணி
தனியாக வைக்கணும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம். வாங்க எல்லோரும். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் போட்டிருக்கேன். மேலே வந்து இந்த இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. இந்த குட்டி ஸ்பேஸில் நம்ம எப்படி கொஞ்சம் அழகாக காட்டுறதுன்றதுக்காக எனக்கு இந்த லைட் பிங்க் கலர் அதெல்லாம் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வால் ஸ்டிக்கர் வந்து நான் 3 times கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி ஒட்டினேன். மேலே வந்து கவர் ஆயிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீடியோவுக்கு தானே தேவைன்றனால நான் அதோட விட்டுட்டேன். நம்ம சொந்த வீடுனா நம்ம எல்லாமே பண்ணலாங்க. ஓகே, பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய ரிங் லைட் வச்சுருக்கேன் இல்லையா. ரிங் லைட் பக்கத்தில் மேக்கப் பேக் ஒன்று இருக்குது. இந்த கட்டிலுக்கு பின்னாடி நான் எதுவும் ஒட்டலை, மேலேயும் ஒட்டலை அந்த வால் ஸ்டிக்கர். ஓகேவா. அப்புறம் ஒரே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். மேலே அந்த வால் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு உட்டில் உள்ள ஸ்டிக்கர். ஸோ பார்க்கவே எலிகண்ட்டாக இருந்தனால அது வாங்கினா ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஸோ இது வந்து எனக்கு சர்ச்சில் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவ தர்சனம். ஸோ அது எந்திரிச்சோடனே அதை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தென் இந்த ரூமில் இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட்னால் இது தான். குட்டியாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். விண்டோவில் உள்ள ஸ்க்ரீன்லாம் எடுத்துட்டேன், எடுத்து வாஷ் பண்ண போட்டாச்சு. இது என்னோடய பேக், ஒரு 5 bags இருக்கும். பழைய பேக்லேருந்து புதுசு வரைக்கும் இருக்கும். இந்த ரேக்கில் வந்து பசங்களோட திங்ஸும் என்னோடய நைட்டிஸ் டாப்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பசங்களோட பழைய பொம்மை ஒன்று, ஒரு சேர் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணி அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஓகே, இதுதான் என்னோடய வீடு. யாருக்கெல்லாம் அந்த வீடு பிடிச்சிருக்கு, இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணலாம், அதாவது பணம் செலவு இல்லாமல் என்னென்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடு காலி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நான் புது வீட்டில் வந்து உங்களுக்கு நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்னலாம் செட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இது வந்து சரி, புது வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோவில் யூடியூப் வந்து ரன் பண்ணதே இந்த வீட்டில் தான். ஸோ எனக்கு இந்த வீட்டில் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன். இருக்கிற திங்ஸை தான் என்னால் காட்ட முடியும். இதுக்காக எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வாங்கலை, வாங்கி அழகுப்படுத்தி அப்படிலாம் காட்ட முடியாது. போகிற வீட்டில் என்னால் முடிஞ்சால் நான் வந்து சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா.